தெக்க போட்டிங்களா சேர்பூர் போடல சரி இப்போ இது வந்து என்ன திட்டத்தில் நம்ம கிணறு கொடுத்தோம் இது பிரதம மந்திரி ஸ்கீம்ல பிஎம் கிசான்ல இருக்குல்ல ஆமா ஆமா அதுல கொடுத்தாங்க ஆனா வந்து நமக்கு நம்ம பில் பாஸ் ஆகல ஓ ஆமா சாரை பத்தி சொல்லியிருந்தேன் இது வந்து உடையாம்பலிங்கிற கிராமம் உடையாம்பலிக்கு வேற ஒரு ஆளுக்கு சார் ரெஃபரன்ஸ்ல ஆய்வு பண்ணிக்கு வந்தேன் இது வந்து நான் ரெஃபர் பண்ண கிணறு ரெக்கமெண்ட் பண்ண கிணறு ஆய்வு செய்து இந்த இடத்த செலக்ட் பண்ணி கொடுத்தேன் அதில் டெஸ்ட் போர் போட்டு இப்போ கிணறு அடிச்சிருக்காங்க சார் பேர் சிவராமன் அவங்க ப்ரொஃபஸராக இருந்தீங்க அப்படி தானே ப்ரொஃபஸராக இருந்து அந்த வேலையை விட்டுட்டு இந்த விவசாயம் இந்த இடத்த வந்து விவசாயம் பண்ணுங்கிற ஒரு ஆர்வத்தில் இவ்வளவு வேலையை ரிசைன் பண்ணிட்டாங்க இப்போ ஆர்வமாக விவசாய பணியில் இருக்காரு நாம் சார் இப்போ இங்கே இந்த உடையாம்பலியை சுற்றி நம்ம பல பேருக்கு பார்த்துருக்கோம் உங்களுக்கும் சர்வே பண்ணி கொடுத்துருக்கேன் நம்ம அர்ஜுனன் மூலமும் பல இடங்கள் சர்வே பண்ணியிருக்கோம் ஏறக்குறைய ஒரு 20 பேருக்கு பார்த்துருப்போமா 20 தாண்டி இருக்கும் இப்போ அத்தனை பேருக்கு நான் எப்படி எந்த முறையில் பார்த்து கொடுத்தேன் அவங்களுக்கு எப்படிலாம் ரிசல்ட் வந்துச்சு அதை நீங்கள் உள்ளதை உள்ளபடி அப்படி சொல்லலாம் உங்கள் ஞாபகத்தை வச்சு சொல்லுங்கள் நம்ம பார்த்ததில் இப்போ தலையாரி வேலை பார்க்க பெருமாள் அவருக்கு பார்த்து கொடுத்தோம் அவருக்குலாம் இன்னைக்கு நல்ல தண்ணி தான் போரில் ஆழமாக 690 நம்ம தண்ணி வந்துச்சுல்ல 690 ஆழமாக தண்ணி வந்துச்சு அவருக்கு கிணறும் நல்லா இருக்குல்ல கிணறும் தண்ணி வச்சா அர்ஜுன் அண்ணனுக்கு அடுத்து அர்ஜுன் பண்டார அண்ணன் நம்ம பார்த்து கொடுத்தோம் அதுலயும் நல்ல கிணறு நல்லா இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் இப்ப ஆறுமுகத்துக்கு கடைசி ஆறுமுகத்துக்கு பார்த்தோம் அதுலயும் நல்ல தண்ணி நல்ல தண்ணி அடிச்சு முடிச்சாச்சு நமக்கு பார்த்தோம் நல்ல தண்ணி அதுக்கப்புறம் வந்து சரவணன் அந்த பக்கம் சரவணன் மில்லுக்கு அந்த பக்கம் ஆமா ஆமா அதுலயுமே நமக்கு தண்ணி நம்ம பார்த்த இடங்கள் மேக்ஸிமம் ஃபெயிலியர் இல்லை அதாவது எதுவுமே இந்த ஊர்ல ஃபெயிலியருங்கிறது இல்லை நம்ம என்ன சொன்னா இல்லை இருந்தா இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லியிருக்கேன் அதனால அந்த நம்ம சொன்னபடி இருந்திருக்குல்ல நம்ம சொன்னதுக்கு விரோதமா ஏதாவது நடந்திருக்கா இல்லை எல்லாருக்குமே கரெக்டா நம்ம சொன்னதுக்கு சொன்னபடி இருந்திருக்கு ஒரு ஆளுக்கு மட்டும் ஆழமா போர்வல் போட சொன்னா 690 தலையாரிக்கு வந்துச்சு மற்றவங்களுக்கு உள்ள கிணறு கொஞ்சம் எப்படி தண்ணி வருங்கிற விவரத்தை கரெக்டாக சொல்லியிருப்பேன் அதனால என்கிட்ட மறுபடி மாட்டி இந்த ஊர்கள்ல இருந்து ரெஃபரன்ஸ் வந்துட்டே இருக்கு அதாவது பூமிக்கு கீழே உள்ளது உள்ளபடி நம்ம கரெக்டாக கணிச்சு சொல்ல முடியும் இல்லாததை இல்லைன்னு தான் சொல்ல முடியும் இருக்கிற இடத்துல நான் கொடுத்துருந்தேன் இப்போ பாருங்க நீங்கள் ஏற்கனவே கிணறு அடிச்சிருக்கீங்க அது வந்து ஆழ எவ்வளவு இல்லை இல்லை இது 66 நம்ம ஏற்கனவே நீங்கள் கிணறு அடிச்சிருக்கீங்க 72 எப்படிப்பட்ட பாறை அது கிளப்பு உள்ள கருங்கல் இதெல்லாம் நம்ம ஏறக்குறைய 60 அளவு கிணறு அடிச்சு கொடுத்துருக்கோம் ஸோ இப்போதைக்கு இந்த ரெண்டு கிணத்துலாம் எது நல்லா ஓடுது முறைப்படி நம்ம நிலத்தடி நீர் ஆய்வு வளத்தை கண்டுபிடிச்சு உணர்ந்து அதை செயல்பட்டா அவங்களுக்கு நஷ்டங்கிறது வராது என்ன அது நீங்க உணர்ந்திருப்பீங்க ஆமா நம்ம மக்கள் பெரும்பாலும் ஈசாரம் மூலம்னு சொல்லிட்டு அதிலே கிணறு வெட்டி போரை போட்டு பல போரை போட்டு நஷ்டம் அடைஞ்சிருந்தாங்க இப்போ உங்க மூலம் வர்ற ரெஃபரன்ஸ் ஃபுல்லாவே ஆரம்பத்திலே வந்துருந்தாங்க அதனால அவங்களுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது ஆமா நம்ம உடையமொழி மக்களே விழிப்புணர்வு ஏற்பட்டுது சரி ஓ ஒன்றரை மணி நேரம் ஓடுது அடுத்த இந்த வர 2 மாசம் இன்னும் கஷ்டமாகும் இப்போ நீங்க ஆக்சுவலா இதுக்கு சைடு போற நீங்க கேட்டு போட்டுக்கணும் இது வந்து பாருங்க நார்த் 55 டிகிரி வெஸ்ட்ங்கிற டைரக்ஷன்லாம் இப்போ இருக்கு பாரக்குடி பாரக்குடி நார்த் 55 டிகிரி வெஸ்ட்னா நீங்க வந்து வடகிழக்கு தென்மேற்குல போர் போடணும் சைடு போர் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்காங்க வடகிழக்கு தென்மேற்குல தான் இந்த ஏரியாவில் சைடு போர் போடணும் அதோட 60 அடி 65 66 70 அடி ஆழமா இருந்தாலும் பரவாயில்ல
அப்படி சைடு போர் போட்டதா? ஏன்னா சைடு போர் மேலே நோக்கியே போகும். மேலே நோக்கியா? சரி. ரொம்ப 60 அடிக்கு மேலன்னா நீர்மட்டத்துக்கு மேலேயே போயிடும். சைடு போர் போட்டு பிரயோஜனம் கிடையாது. இது நம்ம இப்ப போட்டது 60 அடிக்கு மேலே. 60 அடியில போட்டது. எது? இப்ப நம்ம போட்டு வைக்கணும். ஆமா, அது இன்னும் கொஞ்சம் ஆழமா தணிச்சிட்டுனா போடும். ஆமா. நம்ம நட்டு போர் போட்டது இன்னும் போர் போடலனா? நான் போடல சார். சரி, அத போ. அந்த கிணத்து நீராதாரம் உருவாக்கின பிறகு சார் இந்த இடத்த சாரம் சார் விவசாயத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காரு. பசுமையை காணும் போது மனசு மகிழ்ச்சியாக மகிழ்ச்சி அடைகிறது. வெட்டிய கிணறு அந்த இருக்கு, 72 அடி ஆழக்கிணறு. மிக கடினமான பாறை, சொன்ன மாதிரி 30 தண்ணி இருக்காது. அந்த கிணத்தை பார்க்கலாமாங்க. இது விஞ்ஞான முறைப்படி ஆய்வு செய்யாமல் ஈசான மூலை என்கிற ஒரே நம்பிக்கையில் வெட்டப்பட்ட கிணறு. கிணறு அருமையான சைஸு, ஆனால் தண்ணி கிடையாது. இந்த மாதிரி தூரமாக போர்வல் போட்டு கம்ப்ரஸரில் வந்து இந்த கிணறு நிறைக்கப்படுகிறது. இது 72 அடி ஆழம்னு சொன்னாங்க. இதில் இயற்கையான ஊற்று எதுவும் இல்லை அப்படி தானே சார்? ஆ, கொஞ்சம் கொஞ்சம் கசியுது. மற்றபடி இந்த கம்ப்ரஸர் மோட்டர்லேருந்து வந்த தண்ணி தான். ஓகே. ஆ, விஞ்ஞான முறைப்படி ஆய்வு செய்து உள்ளதை உள்ளபடி உணர்ந்து போர்வலாக கிணறு அமைத்தால் விவசாயிகளுக்கு நல்லது.